சார் நான் விஸ்வா கிட்ட பேசி அவனை கன்வின்ஸ் பண்றேன் சார் அவனை வேலைய விட்டு போக சொல்லாதீங்க சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் இங்க பார் கார்த்தி நானே இங்க மேனேஜர் வேலை தான் பாக்குறேன் இப்போ நம்ம கம்பெனி கொடுத்த வேலைய நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னா அடுத்த நிமிஷமே நானும் ரோட்ல தான் நிக்கணும் டே விஸ்வா ஓகேன்னு சொல்றா எல்லாருக்கும் பர்சனல் ப்ராப்ளம் இருக்கதாண்டா செய்யுது அத வேலையில காட்ட கூடாதா விஸ்வா நீ அம்மாவை நினைச்சு வருத்தப்படுறது எனக்கும் புரியுது அவங்களோட பிளெஸிங் உனக்கு எப்பவுமே இருக்கும் சோ இந்த ஜாப எடுத்து பண்ணு சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு காட்டு ஓகே ஓகே சார் நான் இந்த வர்க்க பண்றேன் very good இப்படிதான் என்ன மாதிரி எப்பவுமே எனர்ஜியா இருக்கணும் அலர்ஜியா ஃபீல் பண்ண கூடாது ஹவ் இஸ் இட் என்ன காதி எனர்ஜி அலர்ஜி நம்மளோட ரைமிங் ஓகேவா சார் ரைமிங் டைமிங்ல உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது சார் எப்படி சார் வீட்ல இப்படி தான் பேசுவீங்களா எஸ் எஸ் வை நாட் அப்புறம் நான் ரைமிங்ல பேசினா என் வைஃப்க்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கார்த்தி ஆனா அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன என்ன ப்ராப்ளம் சார் அவளுக்கு சந்தோஷம் வந்தா அவ கையில இருக்கிறதெல்லாம் எடுத்து என்ன சமத்திய அடிச்சிருவா அது ஒண்ணுதான் ப்ராப்ளம் என்ன ரெண்டு பேரும் காணாம போயிட்டானுங்க டார்லிங் சொல்லுமா என்ன துளசி மாமாவோட டிரஸ் எல்லாம் ரொம்ப சீக்கிரமா அயன் பண்ணி முடிச்சிட்ட மாதிரி தெரியுது முடிச்சிட்டேன் இப்போ இந்த துணி எல்லாம் நீ கொண்டு போய் விஸ்வா ரூம்ல வைக்கிறியா இல்ல நான் கொண்டு போய் வைக்கட்டுமா நீயே கொண்டு போய் வை இதுல என்ன இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு போன் மட்டும் பண்ணிக்கிறேன் நீ யாருக்கு வேணாலும் கால் பண்ணு அதே என்கிட்ட சொல்ற ஏய் துளசி இரு எதுக்காக இவ்ளோ அவசரப்படுற நான் போன் பண்ண போறவர் உனக்கு வேண்டியவர்தான் அவர் பேரு விஸ்வா உனக்கு தாலி கட்டினவரு எனக்கு தாலி கட்ட போறவர் இப்ப எதுக்கு அவனுக்கு போன் பண்ற அவன் ஆபீஸ்ல பிஸியா இருப்பான் அவனை டிஸ்டர்ப் பண்ணாத டிஸ்டர்ப் பண்ண கூடாதா ஏன் ஓஹோ அவரு உங்க புருஷரு நீங்க அவரோட பொண்டாட்டியாமா நான் வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ண கூடாதாமா பண்ணுவேன் இதோ இப்பவே பண்ணுவேன் விஸ்வா மாமாக்கு போன் பண்ணி அவரை எப்படி டிஸ்டர்ப் பண்றேன்னு நீ வேடிக்கை மட்டும் பாரு என்ன லட்சுமி மாமா மாமா துளசி என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ற மாமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா என்னாச்சு லட்சுமி இப்ப எதுக்கு ஆடாற துளசி என்ன பண்ணா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் மாமா என்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வேண்டாம் மாமா லட்சுமி அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்றியா இல்லையா
அது வந்து மாமா காலையில உங்க துணி எல்லாம் அயன் பண்ணி வைக்கிறேன்னு உங்ககிட்ட சொன்னல்ல மாமா? ஆமா சொன்ன. அதுக்கு என்ன இப்போ? அந்த துணி எல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த ரூம்ல வச்சு அயன் பண்ண போனே. அப்போ அந்த துளசி வந்து ஏன் புருஷன் துணிய நீ எப்படி அயன் பண்ணலன்னு சொல்லி எனக்கு கண்ணா பின்னா திட்டிட்டா மாமா. அதுக்கு அவகிட்ட ஏன் துளசி இப்படி பேசுற? மாமாக்கு தான் உன பிடிக்கலல்ல, அதனால தான் நான் இந்த வேலைய எல்லாம் பண்றேன். இதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் மாமா. அதுக்கு அவ என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா சொல்லு லட்சுமி. ஏன் புருஷனுக்கு என்னையே பிடிக்கலன்னு சொல்றியா? திமிர் பிடிச்ச கழுத அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூடான அயன் பாக்ஸ் எடுத்து என் உள்ளங்கையில வச்சு அழுத்திட்டா மாமா. என்னால வலி தாங்க முடியல மாமா, வலிக்குது மாமா. சரி சரி, நான் வந்து அவகிட்ட பேசுறேன். நீ பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஷாப்புக்கு போய் ஆயின்மெண்ட் வாங்கி காயத்துக்கு போட்டுக்கோ. சரியா? சரிங்க மாமா. ஆ சரி. துளசி, விஸ்வா மாமா வருவாரு. என் கையில இருக்கிற காயத்தை பார்த்து டென்ஷன் ஆகி உன்னை திட்டுவாரு, ஏன் அடிக்க கூட செய்வாரு. லக்ஷ்மி, இப்ப எதுக்கு இவ்வளவு சீப்பா நடந்துக்கிற? இதனால உனக்கு என்ன கிடைக்க போகுது? என்ன கிடைக்க போகுதா? மாமாவுக்கு உன்னை பிடிக்காம போகணும், அதனால மாமா உன்னை விவாகரத்து பண்ணணும். அதுக்கப்புறமா எனக்கும் விஸ்வா மாமாக்கும் கல்யாணம் நடக்கணும். இவ்ளோ விஷயம் இருக்கு துளசி. நீ சொன்ன விஷயத்துல விஸ்வா என்ன வேணா திட்டலாம், இல்ல அடிக்க கூட செய்யலாம். ஆனா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும் நடக்கவே நடக்காது. ஏன்னா என்னைக்கும் விவாகரத்து மட்டும் நடக்கவே போறதில்ல. அதுக்காக நீ சூடு வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல பாய்சன் சாப்பிட போறேன்னு மிரட்டினாலும் சரி, உன் டிராமா எதுவுமே வேலைக்கு ஆகாது. என்ன, என்னால என் கையில சூடு வச்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? மாமா எனக்கு கிடைக்கணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இந்த மாதிரி பைத்தியக்காரத்தன வேலையெல்லாம் பண்ணாத, அப்புறம் இந்த வலிய நீதான் அனுபவிக்கணும், பாத்துக்கோ. லக்ஷ்மி வேண்டா லக்ஷ்மி. பைத்தியம் தான், ஆனா புத்திசாலி பைத்தியம். என்னடி பாக்குற? நான் என் கைக்கு சூடு வெப்பனா மாட்டேனா பாக்குறியா? நான் சூடு வச்சுக்க மாட்டேன், ஆனா சூடு வச்சுக்கிட்ட மாதிரி ஒரு பேண்டேஜ போட்டுப்பேன். நீ பொய் சொல்லி ஏ மாத்தி ஏ மாமாவ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நான் மட்டும் என் கையில சூடு வச்சுக்கணுமா? எனக்கும் உன்ன மாதிரி ஏ மாத்த தெரியும் துளசி. இந்த துணியெல்லாம் நீயே கொண்டு போய் மாமா ரூம்ல வை. என்ன பொடி?
இது சரியான லூசா இருக்கும் போல. இத போய் அந்த விஸ்வா நம்புறானே, அவன் அதுக்கு மேல லூசா இருப்பான் போல. பைக் சவுண்ட் கேக்குது, மாமா வந்துட்டாரு. வழி தாங்க முடியாம துடிக்கிற அவ்வளவுதான், நம்ம பித்தலாட்டு பூரா வெளியே தெரிஞ்சிடும். ஐயோ வீட்டை விட்டு போகணும். இந்த மாதிரி பொய் சொல்லி ஏமாத்துறதெல்லாம் துளசிக்குதான் பழக்கம். நான் உன்னை நம்புறேன், நீ எங்கேயும் போகாத லட்சுமி, வந்து உட்காருவா. வான்னு சொல்றேன்ல, வந்து உட்காருவா. அப்பாடா, மாமா நம்பிட்டாரு. பாரு துளசி, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நீ லட்சுமிய டார்ச்சர் பண்ணேனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இது பாரு, நான் யாரையுமே டார்ச்சர் பண்ணல, இப்பவே நான் உனக்கு நிரூபிக்கிறேன். பாக்குறியா? உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும், ஓடி உள்ள துளசி. இப்ப நீ உள்ள போறியா இல்ல நான் லட்சுமியை கூட்டிட்டு வெளியில் போகவா?
சரி, நீ உள்ள போ லட்சுமி, என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடு. போ. நல்ல வேளை தப்பிச்சண்டா சாமி. ஹலோ சார். ஹாய் விஷ்வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் நியூஸ். நல்ல மூட்ல தானே இருக்க? என்ன மூட்ல இருக்கன்னு எனக்கே தெரியல சார். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? இப்போ உங்க வீட்டுக்கு திடீர்னு ஒரு விஐபி டின்னருக்கு வர போறாரு. அவரை சமத்தே கவனிச்சு அனுப்பணும், ஓகேவா? யார் சார் அந்த விஐபி? அதுவா? நான் தான். எப்படி, சர்ப்ரைஸ் இருக்கா? என்ன சார் திடீர்னு சொல்றீங்க? திடீர்னு முடிவு பண்ணா திடீர்னு தானே சொல்லணும். அதுவும் திடீர்னு சொல்றதுதான் சர்ப்ரைஸ். எப்படி? சரி விஸ்வா, உன் ஒய்ஃப் கிட்ட சொல்லி அவங்களுக்கு பிடிச்ச டிஷ் எதுவோ அதையே பண்ண சொல்லு. நான் இன்னும் 1 hour நாங்க வந்துடுறேன், ஓகே? என்னது, 1 hour? ஏன் ஏன், உன் ஒய்ஃப் அதுக்குள்ள குக் பண்ணிட்டு வாங்களா? அப்போ நான் 1/2 hour வந்துடுறேன். இல்ல இல்ல, நீங்க 1 hour வாங்க சார். ஓகே ஓகே. லக்ஷ்மி, மாமா, அது எங்க ஆபீஸ் மேனேஜர் ஒருத்தர் டின்னருக்கு நம்ம வீட்டுக்கு வராரு, அதனால அவருக்கு டின்னர் ரெடி பண்ணனும். அப்படியே மாமா, சரி நானே சூப்பரா ரெடி பண்ணிடுறேன். லக்ஷ்மி, நீ எப்படி சமையல் பண்ணுவ? உன் கையில தான் அடிபட்டு இருக்கே. ஆமா மாமா, என் கையில தான் அடிபட்டு இருக்குல்ல, நான் அத மறந்தே போயிட்டேன். இப்போ என்ன மாமா பண்ணலாம்? மாமா, ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ணிடலாமா? ஐயோ லக்ஷ்மி, என் மேனேஜரை பத்தி உனக்கு தெரியாது. ஹோட்டல் சாப்பாடுக்கும் வீட்டு சாப்பாடுக்கும் என்ன வித்தியாசம்னு அதுல இருக்கிற மசாலா வாசனையை வச்சே கரெக்டா கண்டுபிடிச்சிருவாரு. இப்ப என்ன மாமா பண்ணலாம்? லக்ஷ்மி, துளசி சூப்பரா சமைப்பா. நான் போய் அவகிட்ட பேச முடியாது, அதனால நீ போய் அவகிட்ட சொல்லி சமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றியா? பிளீஸ் சொல்லிரு. நான் போய் அவகிட்ட பேசணுமா? ஐயோ, இப்பதான் ஒரு பெரிய டிராமா பண்ண, அவளே என் மேல செம்ம கடுப்புல இருப்பாளே. என்ன பண்றது? சரி, பேசிதான் பாப்போம்.